இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியை சேர்ந்தவர் நாகராஜ். இவர் ஒரு கட்டிட மேஸ்திரி. இவருடைய மனைவி பெயர் பிரியா. இந்த பெண்ணுக்கு 25 வயது தான் ஆகிறது. இந்த நிலைமையில்தான் கோபாலகிருஷ்ணன் என்பவருடன் பிரியாவுக்கு நட்பு ஏற்பட்டது. இந்த நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. கோபாலகிருஷ்ணனுக்கு 24 வயது ஆகிறது. ஒரு தனியார் கொரியர் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். 2 வருடமாக இவர்களுடைய கள்ளக்காதல் வளர்ந்துள்ளது. பல தடவை தகாத உறவிலும் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலைமையில்தான் வேலை விஷயமாக கோபாலகிருஷ்ணன் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல நேர்ந்துள்ளது. இதனால் முன்பு போல பிரியாவை அடிக்கடி சந்திக்க முடியவில்லை. இதனால் பிரியா இன்னொரு நபருடன் கள்ளக்காதலில் இருந்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த ரவுடியான ஜில்லா என்கிற ஆனந்தன் என்பவருடன் பிரியாவுக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் கோபாலகிருஷ்ணனுக்கு தெரிய வந்ததுமே பிரியாவை போனில் அழைத்து அவர் கண்டித்துள்ளார். கள்ளக்காதலை கைவிட்டும்படி சத்தம் போட்டுள்ளார். ஆனால் பிரியாவோ அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஆனந்தனுடன் உறவை வளர்த்து வந்துள்ளார். இதனால் மனம் நொந்து போன கோபாலகிருஷ்ணன் பிரியாவுக்கு தொடர்ந்து அட்வைஸ் செய்து வந்துள்ளார். இதில் எரிச்சலடைந்த பிரியா ரவுடி ஆனந்திடம் சென்று கோபாலகிருஷ்ணனை கொலை செய்யும்படி கூறியிருக்கிறார். இதனையடுத்து சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 4 கூலிப்படையினரிடம் பேரம் பேசப்பட்டது. நேற்று இரவு திடீரென கோபாலகிருஷ்ணனுக்கு போனை போட்டு புளியந்தோப்புக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் பிரியா. ஆசை வார்த்தைகளை சொல்லி பிரியா அழைக்கவும் கோபாலகிருஷ்ணனும் வந்துள்ளார். அப்போது கூலிப்படையினர் 4 பேரும் கோபாலகிருஷ்ணனை சுற்றி வளைத்து அருவாளால் வெட்டி சாய்த்துள்ளனர். இதில் 4 பேருடன் சேர்ந்து பிரியாவும் அரிவாளால் கோபாலகிருஷ்ணனை வெட்டியிருக்கிறார். பிறகு 5 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தகவலறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்தனர். உடனடியாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகிவிட்ட பிரியாவை விடிய விடிய தேடினார்கள். இறுதியில் அதிகாலை நேரத்தில் சிக்கிவிட்டார் பிரியா. கூலிப்படையினர் 4 பேரையும் தேடும் படலம் நடக்கிறதாம். அதாவது அரிவாளால் கோபாலகிருஷ்ணனை வெட்டி கொன்றபோது பக்கத்திலேயே நின்ற பிரியா அதனை ரசித்து பார்த்து சிரித்து கொண்டே நின்றாராம். கோபாலகிருஷ்ணன் வழி தாங்க முடியாமல் அலறவும் அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் கொலையாளிகள் அனைவரும் அங்கிருந்து பைக்கில் தப்பியுள்ளனர். கிளம்பி செல்லும்போது பிரியாவிடம் கொலைக்கு பயன்படுத்திய அரிவாள்களை கொடுத்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். அரிவாள்களுடன் ரோட்டில் தனியாக நின்ற பிரியா அந்த வழியே வந்த ஒரு காரில் லிப்ட் கேட்டு புழல் பகுதியில் இறங்கிக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் புழல் அருகே கார் சென்றதும் வழக்கமாக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். பிரியா வந்த காரையும் மடக்கி சோதனை செய்த போதுதான் அரிவாள்களுடன் அதிலிருந்த இரத்தக்கரைகளும் பிரியாவை காட்டி கொடுத்து விட்டன. பிரியாவிடமிருந்து இரத்தக்கரை படிந்த 4 அரிவாள்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த பிரியாவுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகிறதாம். அதாவது 15 வயதிலேயே ஆட்டோ டிரைவரான லட்சுமணன் என்பவரை காதலித்து கல்யாணம் செய்திருக்கிறார். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். ஆனால் பிரியாவின் கள்ளத்தொடர்புகள் அதிகமாகிக் கொண்டே போனதால் கணவர் லட்சுமணன் வீட்டுக்கு வருவதையே நிறுத்திவிட்டாராம். எப்போதாவது வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளை மட்டும் பார்த்து செல்வாராம். கணவர் வீட்டை விட்டு போய்விட்டது பிரியாவுக்கு இன்னும் வசதியாகிவிட்டது. அதனால் பல பேருடன் கள்ளத்தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார். இதில் கோபாலகிருஷ்ணன் மட்டும் பிரியாவை அளவுக்கு அதிகமாக நேசித்துள்ளார். ஆனாலும் கள்ளக்காதலி யார் என்பதில் கடும் போட்டி ஏற்பட்டு கடைசியில் கொலை வரை வந்துவிட்டது. கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்து கள்ளக்காதலனையும் ஏமாற்றி 2 குழந்தைகளையும் கூட யோசித்து பார்க்காமல் உயிர் உயிரையே காவு கொண்டு விட்டது தலைக்கேறிய காமம். அனைத்து குற்ற செயல்களுக்கும் ஒரு பெண் மட்டுமே மூலகாரணமாக இருந்திருக்கிறார் என்பதை தான் ஜீரணிக்கவே முடியவில்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.